புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோவில் தேர்திருவிழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வணக்கம். முழு விவரங்கள். புதுச்சேரியின் மிக பெரிய மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த செங்கழுநீரம்மன் தேவஸ்தானம் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆறாம் வெள்ளிக்கிழமை வரை இது தொடர்ச்சியாக விழாக்கோலமாக இந்த ஊரானது காணப்படும். ஐந்தாம் வெள்ளியான இன்று வந்து தேர் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில் தேவதுருவன் வந்து முழு உருவம் மரத்தால் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒன்றாக காணப்படுகிறது. இன்று வந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிங்கநீரம் வந்து தேரில் தேரடி வீதி உலாவில் வந்திருந்தது. இது வந்து பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து ஆளுநர் வந்து தேரை வடமிழித்து இழுப்பது வந்து ஒரு வாடிக்கையாகவே உள்ளது. இதன்படி சிங்கநீரம்மன் தேவஸ்தான தேர் திருவிழா இன்று வந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர்கள், அமைச்சர்கள் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வந்து கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வைத்தனர். மேலும் வந்து புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுலா பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த தேரை வடம்பிடித்து 4 மாத வீதிகள் வழியாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த தேர் திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவில் வந்து அந்த உள்ளூர் இளைஞர்கள் வந்து ஆட்டப்பாட்டத்துடன் கலர் பொடி மத்தாப்புகள் உற்சாகமாக அவர்கள் வந்து இந்த தேரை வடம்பிடித்து இழுத்து வந்தனர். மேலும் இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு வந்து அந்த பகுதியில் வந்து பக்தர்களுக்கு அன்னதானம், தண்ணீர், நீர்மூழ்பந்தல்கள் வழங்கப்பட்டது. மேலும் திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.